सच्चिदनंदय विश्वत्ति हेतव तापत्रनाशा श्रीकृष्णाय वो नम वदने यदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय संवृत्त तम नृसींहम अहम भजे जन्मा यदितवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेजो वारीमृता यथा विन य्रिसर्गो मृषा धमना स्वेन सदा निरस्तकुहक सत्यंपरम धीमह

தவசூக்தாசிநா விபோ உபயராபி மனோமே சம்பிரதாவதி சாதுவன் ஆத்ம மாயா அயனம் ஆபாதி அபார்த்தம் நிர்மூலம் மைத்ரேயர் சங்கேபமா பகவானுடைய அஹ் சிருஷ்டி எப்படி இந்த பகவான் வந்து அஹ் உலகத்தை இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணாருங்கிறத சங்கேபமா சொல்லிட்டு இருந்து ஒரு மோட்சத்தை அடைவதற்கு எப்படி முடியும் அப்படின்னா பகவானுடைய சரணாரவேந்தத்தை சேவை புரியறதுலதான் அதுல ஒரு ரதி அதுல ஒரு ஆசை ஒரு பிரேமை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எல்லா விதமான கிளேஷங்களும் போய் அகன்று அந்த குணசிரவணம் பகவானுடைய குணசிரவணம் கேட்டதுனால அந்த குணங்களை வந்து கேட்டதுனால அனந்த கல்யாண குணங்களை கேட்டதுனால எப்படி ஒரு தூக்கத்துல ஒருவனுக்கு எப்படி கிளேசங்களே தெரியாமல் இருக்கோ நன்கு தூங்கக்கூடிய சுசுப்தியில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி கிளேசங்கள் எல்லாம் வந்து தென்படுறதே இல்லையோ அது போல இங்க வந்து பகவத் சரணாரவிந்தத்தினால அத சேவ புரியறதுனால அதுல ஒரு ஈடுபாடு வந்து அதுல இருந்து ஒரு முக்திங்கிறது இந்த இந்த சம்சாரத்துல இருந்து ஒரு முக்திங்கிறது ஏற்படுறது அது நம்ம தூங்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா தூங்கினா திருப்பி எழுந்து அந்த கிளேசத்துக்கு உட்படுவோம் அந்த ஒரு புனருத்தானம்ங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய அபுனர்பவம்ங்கிற ஒரு மோட்சத்தை கொடுக்கறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் முடிச்ச உடனே விதுரர் வந்து என்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்ததுன்னு ஆரம்பிக்கிறார் சஞ்சின்னஹா சம்சயோ மஹியம் தவசூக்தசீனா கத்தி போல இருக்கக்கூடிய உங்களை வார உங்களுடைய வார்த்தைகள்னால என்னுடைய அஹ் சம்சயங்கள் எல்லாம் வந்து தீர்ந்தெடுத்தோம் ரெண்டு விதமாவும் இப்ப என்னுடைய மனசு வந்து போகிறது ஆனா ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆத்மா மாயா அயனம்ங்கிறது தான் நமக்கு வந்து இந்த விஸ்வத்துக்கு மூலம் வெளியில இருந்து ஒரு இது கிடையாது நமக்கு இன்னைக்கு வந்து தோன்றது இந்த தோற்றங்கள் எல்லாமே அதுல இருந்து வரக்கூடிய சுகம் இருந்து வரக்கூடிய துக்கம் அல்லது அதை பார்த்து மோகிக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வர்றதுன்னா இதெல்லாம் வந்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்னால அல்ல நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மாயங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளை இப்படி ஆட்டி படைக்கிறதுங்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்து ஆனாலும் மேலே வந்து அத்தியாயம் முழுக்கலும் கேள்வி கேட்க போறார் விதுரர் மூடதமோ லோகே எஸ்ட புத்தே பரங்கதா தா சுகம் ஏதேதே அந்தரித்தோ ஜனஹா எதுக்காக அவருக்கு கேள்வி வருது அப்படிங்கறதுக்கு வந்து அழகா வந்து இப்போ ஒரு ஒரு இது க்ளூ சொல்றார் ரொம்ப முட்டாளா இருந்துட்டா ரொம்ப சௌரியம் பிரச்சனையே கிடையாது சுகம் ஏதேதே இக்னரன்ஸ் இஸ் பிளஸ் அதே போல எஸ் புத்தே பரங் பரங்கதா புத்தியினுடைய பாரத்தை அடைந்தவனாக இருந்த பொழுதிலும் அல்லது காட்டிலும் பரமேஸ்வரனை அடைந்தவனாக ஒருத்தன் இருந்தானே எனில் அவனுக்கும் பிரச்சனையே இல்லை எல சுகத்தை அடையறான் இந்த நடுவாந்திரத்துல வந்து திருசங்கு சொர்க்கம் மாதிரி ஊசலாடி இருக்கிற மனுஷனுக்குதான் பிரச்சனையே வருதுங்கிறார் அந்தரிதா ஜனகா அந்தரிதான நடுவாந்திரத்துல இருக்கக்கூடியவர் இத வந்து வேற விதமா அஹ் நீதி சதகத்துல வந்து பரதஹரி சொல்லுவார் அக்னியா சுகம் ஆராத்யா அம்பார் அக்னியா ஒண்ணுமே தெரியல ஒருத்தனுக்குன்னா வா ஆனா அவனால இருந்து அரிச்சுடையிலே இருந்து நம்ம சொல்லி தந்துடலாம் பாருங்கோ ரொம்ப ஈஸி சுகம் ஆராத்யா தெரிஞ்சவனாக ஈவன் மோர் ஈஸியர் டு பிளீஸ் ஹிம் அண்ட் அவனுக்கு சொல்லி தர்றதோ அல்லது அவனுக்கு எல்லாமே தெரிய போறது அல்லது நம்ம சொன்னா எந்த ஆட்டிடியூட்ல நம்ம சொல்றோம் எந்த ஒரு ஒரு கண்ணோட்டத்துல சொல்றோம் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றோம்ங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்னால இந்த கொஞ்சூண்டு ஞானம் வந்து அதனால கர்வம் ஏற்பட்டு ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனை வந்து பிரம்மா கூட ரஞ்சிக்க முடியாது என்பர் சந்தோஷப்படுத்த முடியாது ஞான லவ துர்விதம் தம் நரம் பிரம்மாபி தம் நரம் ந ரஞ்சயதி ஞான லவம்ங்கிற ஒரு லவலேசம் ஞானம் வந்துட்டோம் அவ்வளவுதான் என்னமோ தனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு தோடி போயிடுமா இங்க வந்து பா அந்த ஒரு அரகன்ஸ பத்தி விதுரர் சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு இக்னரண்டா இருந்துட்டோம்னா மூட தமஹா லோகே யஹா யஹா எவன் ஒருவன் தேகாதி சக்தகா இந்த தேகத்துல வந்து ஈடுபாடோட இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்துட்டான்னா தேகாதி ஆசக்தகா நன்கு அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவனாக இருந்தால் இவர் வந்து சம்சயம் பொய்த்துன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார்னா அதுக்குதான் ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்கை அல்பக்ஞ்சியாது பூர்வம் மம சம்சயா ஜாதகா அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சமாதானே ஞானம் இருந்தது அதனால சம்சயம் வந்தது ஏன்னா ரொம்ப நான் வந்து தேகத்திலேயே ஈடுபாடு இருந்ததுன்னா இத பத்தி கவலைப்பட போறது இல்லை சுகம் ஏதத்தே எனக்கு வந்து சுகமா இருந்திருப்பேன் புத்தே பரங்கதாக நன்னா எனக்கு வந்து பரமாஷ் பரமேஸ்வரனை பத்தி புரிஞ்சு கொடுத்துனாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அதுவும் இல்லை நடுவாந்திரமா இருந்தேன் அப்படிங்கறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்றார் ஆஹ் மூடதமோ மூட தமகா லோகே இந்த உலகத்தில் எவனொருவன் மூட தமஹா மோஸ்ட் ஃபுல் மோஸ்ட் இக்னரண்ட் பர்சனா இருக்கான்னா அண்ட் எவன் ஒருவன் புத்தேகே பரங்கதா புத்தேகே புத்திங்கிறது பிரகிருத்திய எடுக்கிறாருங்க பிரகிருத்தியை தாண்டி இருக்கக்கூடிய பரம்பொருளான பரமாத்மாவை பரமேஸ்வரனை அஹ் பிரகிருத்தேகே பரம் ஈஸ்வரம் பிராப்தா ஈஸ்வரனை அடைந்தவனாக ஒருவன் இருந்தான்னா தௌ உபௌ சுகம் சுகம் மே சாரி ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து சுகமாக ஜீவனம் செய்கிறார்கள் ப்ராப்ளமே கிடையாது அப்ப யாரு கஷ்டப்படுறாங்க சம்சயத்தினால தவிக்க கூடியவர்கள் எப்படி இருக்கா அந்தரிதா ஜனகா அதுக்கு யகா தூ துக்க அனுசந்தானேன பிரபஞ்சம் ஜிஹாசதி ஸ்வ ஆனந்த சம்பேதன அபாவாது ஹாத்தும் நோதி சது கிளிஷ்ய இந்த உலகத்தை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறான் ஒருத்தான் துக்க அனுசந்தானே இதெல்லாம் துக்கமயமாக இருக்கே இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறான் ஒருத்தான் அட் த சேம் டைம் ஸ்வ ஆனந்த சம்பேதன அபாவாது சரி விட்டு போயே அப்படின்னா இன்னொரு ஒரு ஆனந்தமயமான ஒரு ஸ்வரூபம் இருக்கே அந்த ஸ்வரூபம் புரிஞ்சதுன்னா தானே இந்த உலகத்தை விட்டுட்டு போக முடியும் அது வரைக்கும் இந்த உலகத்துல வந்து அப்படியே ஒரு அட்டாச்மெண்டோட இருந்துட்டுதானே இருப்பாம அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்களுக்கு சது கிளிஷ்யதி ஏன்னா இன்னொருத்தனுக்கு சம்சய கிளேஷம்ங்கிறது கிடையாது இவன் ஒருவன் தான் இவ்வுலகம் துக்கமயம்ங்கிறதை புரிஞ்சுண்டு இதை விடணும்னு ஆசைப்படறான் அட் த சேம் டைம் கோல் என்னன்னு புரியல புரிஞ்சா கூட அத இன்டெலெக்சுவலி அவேரா இருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஷியலி ஹியஸ் இஸ் அவேர் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல ஆகையினால தவிக்கிறான் யஸ்ட மூடதமோலோகே யஸ்ட புத்தே பரம் கதா தௌ உபௌ சுகம் ஏதேது கிளிஷத்தி அந்தரிதா ஜனகா அர்த்த அபாவம் வினிச்சித்திய பிரதீத சாப்பி தாம் சாப்பி யுஷ்ம சரண சேவையா அகம் பராணுதே எனக்கும் அபாவம் தினிஷித்திய அர்த்தங்கள் எனக்கு எதிர்க்க தோன்றுகின்ற இந்த உலக விஷயங்கள் எல்லாமே அதனுடைய அபாவம் தினிஷித்திய அதன் இல் இன்மையை புரிந்து கொண்டு இன்மைன்னா அது இல்லைங்கிறது இல்ல இதெல்லாம் வந்து மாயாஸ்வரூபம் பிரமாத்மகம் புரிஞ்சுன்ட்டு ஒரு இருட்டுல இருக்கும் இருட்டுல கயறல பாம்பு தெரியறது அப்போ வந்து வெளிச்சம் போடலை இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து காலாலேயே அப்படியே தட்டுறா பாரு ஒன்னும் பாம்பு இல்ல என்ன வந்து கிடைச்சுதா என்ன அப்படிங்கிறா ஆனாலும் இப்ப என்ன ஆயிடுத்து உங்களுக்கு ஆர் அவேர் தட் அந்த இடத்துல பாம்பு இல்ல ஆனா பாம்பு தோன்றது இன்னமும் நம்ம பாம்பை பாக்குறோம் பிரதீதி மாத்திரம் இருக்கு அது என்ன ஆகும் வெளிச்சம் போட்டாதான் அந்த பாம்பு விலக போறது அது வரையில் நம்ம பாம்பாதான் பார்த்துட்டு இருப்போம் அதையா சோ அதே போல இங்கேயும் அர்த்த அபாவம் வினிச்சித்திய புத்தி பூர்வகமாக அர்த்தம் இல்லை எந்த ஒரு பதார்த்தமுமே இங்க வந்து உங்களுக்கு வெறும் தோற்றமாக தான் இருக்கு அதுக்கு வந்து உண்மையான ஒரு சத்தாங்கிறது கிடையாது இருப்புங்கிறது கிடையாது அப்படின்னு பதார்த்தங்களினுடைய ஒரு அபாவத்தை தீர்மானம் செய்துவிட்டு விட்டு நாத்மனகா பிரதீத்தாபி ஈவந்தோ ஆத்மாவாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாமே பிரதீத்தாபி நமக்கு கண்ண தென்பட்ட பொழுதிலும் தாம் அந்த பிரதீத்தியை பிரதீத்தி சாபி யுஷ்மத் சேவையா அகம் பராணுதே தாம்ன மாயாம் அந்த இது இதெல்லாமே அந்த மாயாவனுடைய ஒரு சக்திதான் புரிஞ்சுண்டு அதை விளக்குவேன் எந்த எப்படி அந்த பிரதீத்தியை விளக்குவேன்னா சரண சேவையா உங்க திருவடியை சேவிச்சதுனால அதாவது மைத்ரேயருக்கு வந்து ஒரு பக சாது சேவைங்கிறது பாகவத சேவைங்கிறது அதுவே வசத்தி இல்லையா அஹ் பகவான சேவை புரியறதை விட அடியார்களை வந்து சேவை புரியறதுதான் இன்னும் பெரிய ஒரு வசத்தியான ஒரு இது உம் அதனால அஹ் சைவ சித்தாந்தமா இருக்கட்டும் வைஷ்ணவ சித்தாந்தமா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அடியார்க்கடியான்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் அங்க இங்கேயும் வந்து அந்த நாயன்மார்களை வந்து சேவை புரியறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு அதனால அஹ் என்ன சொல்றாரு யூஷ்மச்சரணையா சரண சேவையா உங்களுடைய சரணம் மைத்ரேயரனுடைய திருவடிய சேவை புரியறதுனால அகம் நான் தாம் பிரதீத்தி என்ன பிரதீத்தி இந்த அர்த்தங்கள்லாம் இல்லன்னு தெரிஞ்சுண்டா கூட கண்ல தோற்றம் இருக்கோ இல்லையோ அந்த தோற்றத்தை பிரதீத்தின் பராணுதே விளக்குதே அபனேஷியாமி இதுக்கு எப்படி அஹ் ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம்னா இதானிம் தூ கிருதார்த்தக அஸ்னி கிருதார்த்தக என்ன செய்யணுமோ அதை செஞ்சவனாக இருக்கேன் அப்படின்னா எதனெல்லாம் எனக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சுடு எனக்கு விஷயம் புரிஞ்சுடு எதுதான் கோல்னு தெரிஞ்சுடு தோ இது அதெல்லாம் விளக்கணுங்கிறதும் புரிஞ்சுடு எதா துவயா சம்சயா சின்னஹா என்ன நீங்க வந்து சம்சயம் எனக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் போக்கிட்டே கேவலம் பாதித அனுவருத்தி ஏவ அவசிஷ்டான்னு ஒரு இது போடுற அதாவது பாதிதம் பாதிக்கப்பட வேண்டிய வஸ்து இருக்கே பாதிக்கின்ற வஸ்து இதெல்லாம் வந்து பொய்ன்னு நம்ம ஒன்னொன்னா பார்த்து விளக்குறோமே அந்த விளக்குற வஸ்துவா இருந்தா கூட அது வந்து கண் பார்வையில இன்னும் தெரியறது பிரதீதமா இருக்கு

அந்த ரெகக்னிஷன் எப்போ போகும்னா சா அப்படி யுஷ்மத் பிரசாதாது நிவர்த்திஷ்யதே இத்தியாக அததான் இந்த இடத்துல சொல்றாரு நாத்மனஹான்னு ஒரு வேர்டு அநாத்மாங்கிறதுக்கு நாத்மனஹான்னு இங்க போட்டிருக்காரு யூஸ்வலி அந்த நா வந்து நடுவுல வந்துரும் இல்லையா அனாங்கிறது வரணும் உங்களுக்கு விட்டுருலாம் சோ நாத்மனஹா ஐ திங்க் அது ஆப்ஷனலோ அனுமோ அநாத்மன அநாத்மாவா இருக்கக்கூடியது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தினுடைய பிரதீத்தாபி அர்த்த அபாவம் அர்த்த நாஸ்தி பிரதீதி மாத்திரம் வெறும்னு தோன்றது அர்த்த அபாவம் நிச்சித்தியா அர்த்தம் இல்லைங்கிறது தீர்மானம் பண்ணா கூட அது வெறும் தோற்றம்ங்கிறது இருக்கே அந்த தோற்றமானது தாம் பிரதீத்தி அப்படி பராணுதே எப்படி அபனேஷ்யாமி விலக்கிடுவேன் உங்களுடைய

துராபாஹி சேவா வைகுண்ட அல்பத்தபேவா வைக்குண்டோ ஜனார ஆனா அந்த மாங்குறது இருக்கே அது ரொம்ப ஒரு ஒரு டிஃபிகல் மாகமாக தான் இருக்கு சேவையா பகவதா சேவையூட்ட மதுஷா சேவையீவிர வசன அந்த மாதிரி ஒரு சேவையை புரிய போறேன் அப்படிங்கறதுக்கு கனெக்ட் சோ பகவானுடைய ஒரு அரக்கன் அந்த அரக்கனுடைய எதிரி தான் எதிரின்னு அர்த்தம்விஷகா மதுங்கிற அரக்கனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பகவான் அந்த எத் சேவையா எந்த வந்து எச்சேவையான முந்தின லைன்ல இருக்கக்கூடிய யுஷ்மச்சரண சேவையாங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கலாம் முந்தின ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது எந்த உங்களுடைய சேவையினால் கூட்டஸ்திய ஆஹ் அப்படியே வந்து கூட்டம் போல விகாரமாக விகாரம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒருவர் கூட்டஸ்த கூட்டித்தியகாங்கிறோம் அவிகாரிங்கிறதுக்காக தான் கூட்டஸ்தகாங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றோம் சோ விகாரம் அற்றவரான அற்றவரானே கூட்டஸ்தகங்கிறச்சே நிர்குண பரபிரமத்த சொல்றோம் அவர்தான் இங்கே சகுணமாக இருக்கக்கூடிய பகவானாக அஹ் தோன்றுகின்ற விஷ்ணு சோ மது எனும் அசுரனை கொன்றவரான பகவதா பகவானுடைய பாதையோஹோ தீவிரா வியசனார்தனகா ரத்தி ராசகா பவேத்து எந்த உங்களுடைய சேவையினால இப்ப என்ன ஆக போறது பகவானுடைய திருவிடையில ஒரு ஒரு ஈர்ப்புங்கிறது ஏற்பட போறது அதுல ஒரு பிரேமைங்கிறது ஜாஸ்தியா போறது பக்தி ஜாஸ்தியாகும் ஆகும் பாகவத சேவையினால பகவத் பக்தி ஜாஸ்தியாகும்ங்கிறது உம் இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் மதுசூதன சரஸ்வதி சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இதுல பக்தி பக்தி ரசாயனத்துல சோ யேவையா எந்த உங்களுடைய சேவையினால் மதுத்விஷகா பாதையோகோ அஹ் கூட்டஸ்திய விகாரமே அடையாமல் இருக்கக்கூடிய மதுத்விஷகா மதுக்கு எதிரியான விஷ்ணு பகவான விஷ்ணுவனுடைய பாதையோகோ பாதங்களில் வியசனார்தன தீவிர ரதிராசா பவேத்து வியசன துக்கங்கள் அதை அர்த்தன போக்கக்கூடியது நாசம் செய்யக்கூடியது இருக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் துக்கம் என்ன இந்த புனர்பவம் மறுபடியும் மறுபடியும் அந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள் இருக்கே அந்த துக்கம் அந்த கிளேசம் கஷ்டம் அதுதான் வியசனம் அந்த வியசனத்தை அர்த்தயத்தி போக்குகிறார் நாசம் செய்கிறார் நாசம் செய்யும்படியாக இருக்கும் தீவிரமான ரதி ரதிஹி ரதி ரத்திராசகாக்கு பிரேம உற்சவாங்கிற ரத்தினா ஒரு பிரேமை ஆசை அதனுடைய ராசகா உற்சவம் அது ஏற்படுறது பகவானுடைய திருவடியில ஒரு பெரிய ஈர்ப்புங்கிறது இருக்கு அந்த ஈர்ப்பு தான் ஒரு பெரிய உற்சவமா ஆறுது இந்த சேவா பகவான சேவை புரியறதுங்கிறது இருக்கு அது வந்து இட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு அட்டைங்கிற துர்லபம் பிராப்தம் ஐயா உங்களை சேவை புரியறது நான் பகவான் சேவைன்னு சொல்றதே என்னன்னா பாகவத சேவையினால பகவத் பக்தி அடைவதுங்கிற அந்த மார்க்கம் இருக்கே அது வந்து அல்டிமேட்லி நமக்கு வைகுண்டத்தை காண்பிக்க போறது அந்த ஒரு சேவா மார்க்கம்ங்கிறது அடைவது ரொம்ப கஷ்டம் என்ன இங்க எத்த நித்தியம் தேவதேவகா ஜனார்தனா உபகீயத்தே தாசு வைகுண்ட வரத்மசு சேவா அல்ப தபசா துராபா எந்த பகவானை நித்தியம் சேவை புரி பாட முடியுமோ அவரை பத்தி உபகீயத்தேன்னு எந்த இடத்துல எத்திர எங்கு அஹ் தேவதேவகா ஜனார்தனஹா பகவான ஜனார்தனன் நித்தியம் உபகீயத்தே தினந்தோறும் அவருடைய கானம் பண்ணப்படுகின்றாரோ எங்கு ஜனார்தனன் பாடப்படுகிறாரோ இருக்கு எங்க எல்லா ஜனங்களும் பாகவதாலும் எல்லாரும் சாதுக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஜனார்தனன் பகவான வந்து பத்தி அவனுடைய ஒரு புகழ வந்து பாடுறாளோ அந்த வைகுண்ட வர்த்மசு அந்த விஷ்ணு பக்தர்களினிடத்தில் அல்லது அந்த வைகுண்டம் செல்லும் மார்க்கம் அந்த மார்க்கபூதமாக இருக்கக்கூடிய சாதுக்கள் இங்க சொல்ற சொல்றார் வைகுண்டஸ் லோகசிய அல்லது வர்த்தங்கரிச்சே மார்க்கமாக இருக்கக்கூடிய மகத்துக்கள் சாதுக்கள் சோ மைத்ரேயர சேவை புரிஞ்சதுனால பகவான அடையலாம் பகவான அடையறதுங்கிறது வைகுண்டம் போவது சோ வைகுண்ட வர்தமாங்கரிச்சு வைகுண்ட் எனும் லோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அஹ் வழி அல்லது பகவான காண்பிக்கக்கூடிய இந்த மகத்துக்களை சாதுக்களை சொல்றார் சோ அந்த சாதுக்களினிடத்துல ஒரு சேவை அவர்கள் விஷயத்தில் ஒரு பெரிய சேவை சேவைங்கிறது சிரவணம் மனநம் ஏன்னா ஒரு சாதுக்களோட அந்த சங்கமம்ங்கிறது இருந்ததுன்னா அளவளாவே பேச முடியும் இந்த பத்தி இத பத்தியே பகவான பத்தி பேசக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அல்ப தபசகா குறைவான தபஸை கொண்டவர்களுக்கு துராபா துர்லபம் டிஃபிகல்ட் டு அட்டைன் சட்டுன்னு வந்துராது எல்லாருக்கும் ஏன்னா மகத் சேவையா ஹரி கதா சிரவணம் சாதுக்களை வந்து சேவ புரியறதுனால ஹரியனுடைய கதைகளை கேட்போம் ஹர உ பிரேம அதற்குறம் ஹரியனிடத்துல பிரேமை தேன தேகாதி அனுசந்தானம் அப்பி அஹ் தேஹாதி அனுசந்தானம் அப்படி நிவர்த்ததே தேகத்தை குறிச்சு இருக்கக்கூடிய அனுசந்தானம் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அஹ் யோசிச்சு யோசிச்சு பாக்குறோம் மூலியம் அந்த அஹ் இதை பத்தி பகவான பத்தி நம்ம வந்து யோசி சாரி தேகத்தை பத்தி யோசிக்கிறதுங்கிறது இருக்கே அந்த ஒரு அனுசந்தானம்ங்கிறது விலகிடுறது நிவர்த்ததே அது நமக்கு திருப்பி புலப்படாது அதுதான் இங்க சொல்றேன் உம் ஆஹ் சோ துராபாஹி அல்ப தபசா சேவா வைகுண்ட நித்யம் தேவதேவோ ஜனார்தனா அக்ரே மகதாதீனி சொன்னார் அவர் அப்படிங்கறது மைத்ரேயர் விதுரருக்கு என்ன கன்வே பண்ணாருங்கிறத இப்ப சுருக்கமா சொல்றார் எதை சொல்லணுங்கிறதையும் இனிமே பாக்கி இருக்கிற கேள்விகளை கேட்க போற சோ சிருஷ்டுவா அக்ரே மகதாதீனி ச விகாராணி அனுக்கிரமாத்து தம் அனு விபுவான பகவான் உ தனு பிர சிஷ் அகமம் முதலில் மகதாதீனி மகதா சிகாராணி அனுக்கிர மகதாதீனி மகதா முதலிய தத்துவங்களை சவிகாராணி விகாரத்துடன் கூடின இந்த மகத்து முதலிய தத்துவங்களை அல்லது சவிகாராணிங்கி இந்தியாதிபிகி சகிதானி இந்திரியம் இந்திய ஆக்டிவேட்டிங் பவர் அந்த அஹ் தேவத்தை இதெல்லாத்தையும் சேர்த்து முதலில் அனுக்கிரமாது கிரமம் படி கிராஜுவலி அத வந்து சிருஷ்டி செய்து விட்டு சிருஷ்டுவா தேப்பிய அவைகளிலிருந்து விராஜம் உத்திருத்திய அந்தந்த அம்சத்திலிருந்து இந்த தேவதைகளினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து விராட் புருஷனான அந்த விஸ்வரூபத்திற்குள் விராஜம் பிராவிசத்து பகவான் உள்ளே நுழைந்தார் சோ வெறுமன பிரம்மாண்டத்தை மாத்திரம் சிருஷ்டிக்கல பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு பிராணிகள்லையும் தான் வந்து அம்சபூதமாக எல்லாத்துக்குள்ளையும் நுழைஞ்சார் பகவான் அதனால எல்லாத்துலயுமே அந்தரியாமியாக பாக்குதுங்கிறது இருக்கு இந்த ரொம்ப இதுவா நம்ம வந்து பல இடங்கள்ல சுபாஷித்தம் ஒண்ணு படிப்போம் அயம் நிஜ் பரோவேத்தி கணனா லகுசேதாம் வசுதெய்வ குடும்பகம் போம் அதாவது அயம் நிஜகா பரஹா வா இதி இது என்னோடது இது ஒன்னோடது அப்படிங்கிறது கணனா லகு சேத்தசாம் குறைவான ஒரு புத்தியை கொண்டவர்களுக்குதான் இந்த மாதிரி வந்து ஒரு தோற்றம்ங்கிறது இருக்கும் இது என்னோடது இது ஒன்னோடது அப்படின்னு இந்த விரிச்சு பேசுறது கணனா லகு சேத்தசாம் ஆஹ் இந்த ரெண்டாவது லட்டு கடைசியில முடிய வசுதெய்வ குடும்பகம்னு வரும் உதார சரித்தான்து வசுதெய்வ குடும்பகம் உதார சரித்தம்ங்க நம்ம ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துக்கிறோம் ரொம்ப நோபல் பீப்புள் ஆல்வேஸ் திங்க் ஆப் வேர்ல்ட் எஸ் தேர் ஓன் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வாத்ம பாவத்தோட இருக்காங்க அங்க சொல்றார் அந்த எல்லா இடத்துலயுமே பகவான் இருக்கான் என்னுடைய இருக்கக்கூடிய பகவான் தான் ஒன்னிடத்துலயும் இருக்காங்கிறத வந்து அவ அப்படி குளோபல் திங்கிங்ங்கிறது அந்த மாதிரி சொல்லணும் அந்த ஒரு சிந்தனைங்கிறது அத்வைத்திற்கு தான் ஒத்தி வரும் ஒட்டி வரும் சரியா விராஜம் உத்ரித்திய தம் அணு பிராவிஷத்து விபுகூ அதை பின்தொடர்ந்து அந்த பின்தொடர்ந்து ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் ஒவ்வொரு தத்துவத்திலையும் பகவான் உள்ளே நுழைந்தார் அந்தரியாமியாக அப்போ அந்த பிரவிஷ்டம் உள்ள நுழைஞ்சு அவருடைய ரூபம் எப்படி இருக்கு விஸ்வரூபத்தை இங்க அடுத்தது ஆத்தியம் புருஷம் சஹசராங்கிரி ஊரு பாகுகம் எத்த விஸ்வே லோகாக சவிகாசம் சமாசதே அந்த பகவானதான் வந்து ஆதி புருஷன்னு சொல்றோம் எம் ஆத்தியம் புருஷம் சஹசிர ஆயிரம் அங்கிரி கால்கள் ஊரு துடைகள் பாகுகம் கைகள் சஹசிர மூர்தா விஸ்வாத்மா சஹசிராக்ச சஹசிர பாத்துங்கிறோம் சஹசிர மூர்தா ஆயிரம் தலைகள் விஸ்வாத்மா விஸ்வாத்மாங்கிறது தான் இந்த இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் இமே விஸ்வே லோக்காக இந்த விஸ்வே அகிலமும் சகலம் சகலா சகலாக சகலாக லோக்காக எல்லா லோகங்களுமே உங்களுக்கு ச விகாசம் அதனுடைய ஒரு பல பிரிவினைகளுடன் கூட சமாசத்தே உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா இது இதுக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடியது பகவான் சமாசத்தை நன்கு சங்கோச்சம் இல்லாமல் பீஜம் இருக்குன்னா அந்த பீஜத்துக்குள்ள ஒரு பெரிய மரம் அதுலதான் ஆதார பூதமாக இருக்கு பின்னாடி அது அப்படியே வந்து பெருசாகி அது எங்க இருந்து வந்திருக்குன்னா இத்தனோட அந்த பீஜம் தான் இருக்கு அந்த பீஜம் எங்க போச்சுன்னா அது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுதுன்னு இல்ல அது இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த இடத்துல அதேனால பகவான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆயிரம் கைகள் ஆயிரம் துடைகள் ஆயிரம் கால்கள் இப்படி எல்லா உலகங்களுமாகவும் இருந்து கொண்டு அந்த உலகங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா அதனுடைய எல்லா விதமான பிரிவினைகளோட இந்த தான் ஆதாரமாக வச்சுட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஆத் அவரைதான் ஆத்தியம் புருஷம் இது ஆகும் அவர்தான் முதன்மையாக இருக்கக்கூடிய பரமபுருஷம்னு சொல்றோம் புருஷன் சோ எம் ஆகு ஆகியம் புருஷம் சகசிரி ஊரு பாஹுக்கம் எஸ்வே இமக்கா ச விசம் சாசத்தை எஸ் தசவித பிரண ச தத் விபூதி வதஸ்வ ந நீங்க முன்னாடி என்ன என்ன சொன்னேளோ அது எந்த ஒரு பகவானிடத்துல தசவிதா பிராணாக பத்து விதமான பிராணங்கள் தசவிதா பிராணகா பிராணன் ஒண்ணு அந்த பிராணன் பத்து வகை படுறது எப்படின்னா ஜென்ரலி நமக்கு பஞ்ச பிராணன் சொல்றோம் விச் இஸ் பிராண அபான தியான உதான சமான அப்படின்னு அஞ்சு பிராணங்கள் அப்புறம் அஞ்சு இன்னொரு அஞ்சு பிராணங்கள் என்னன்னா நாக கூர்மா கிரிகல தேவதத்த தனஞ்சயான்னுட்டு இன்னொரு அஞ்சு பிராணங்கள் இருக்கு இதெல்லாம் அந்த விக்கல் கொட்டாவி விடுறது தும்மல் இதுக்கெல்லாமும் ஒரு பிராணம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ ஒரு பிரெத்து அந்த இடத்துல ஒரு ரிலீஸ் ஆறுறதும் இல்லையோ அந்த பிரெத்துக்கு தான் இதெல்லாம் பேரு நாக கிரிகல தேவதத்த தனஞ்சயாங்கிறது அதனால பிராணன் வந்து டென் டைப்ஸா இருக்கு தா பிராணா பத்து விதமான பிராணங்களும் இந்தியார்த்தேன சகிதா இந்திரியாணி இந்திரியாணி ரெண்டு இந்திரியானி வந்துடுறது இந்திரியங்கள் முதல்ல அந்த இந்திரியங்களினுடைய அர்த்தங்கள்னா இந்திரியம் எதை வந்து அனுபவிக்கிறதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அது இந்திரியானாம் அர்த்தம் இப்ப கண்ணுன்னு எடுத்துட்டோம்னா கண்ணு இந்திரியம் சக்ஷு அந்த சக்ஷுரேந்திரியத்தினால கிராகியமாக இருக்கக்கூடிய வஸ்து ரூபம் அந்த ரூபம்ங்கிறது இந்திரியார்த்தம்னு போயிடுது வாட் எவர் தட் ஹேஸ் அ ஃபார்ம் கேன் பி பெர்சீவ்டு பை திஸ் ஐ அப்போ இந்த கண்ணுங்கிறது இந்திரியம் கண்ணுனால அனுபவிக்க கூடிய இந்திரிய அர்த்தம் இது ரெண்டு அலாங் வித் அனதர் இந்திரியம்ங்கிறார் இதை இந்திரியமா ஆக்கக்கூடிய தேவதையை சொல்ற அதனால அது புனருக்தி இல்ல புனருக்தி ஸ்தூ அந்த இந்திரியான்னு ரெண்டாவது முறை சொல்லுவது எதிர்க்குன்னா தத் தேவதா லட்சணார்த்தா அதனுடன் கூட சகிதா இந்த முதல்ல இருக்கக்கூடிய சாங்கிறது சஹிதகா இந்திரியங்கள் இந்திரியத்தை இந்திரியத்தினால் கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இந்திரியத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த தேவதைகள் இவைகளுடன் கூட பத்து விதமான பிராணன்களானது திரிவிருத்து இது எல்லாத்துடன் கூடிய திரிவித்துனா த்ரிதா பிராணகா துவயா ஈரிதாங்கிறார் இந்த த்ரிதகா பிராணகாங்கிறது எப்படின்னா திருவிருத்கரணம் திருவிருத்து இது எல்லாமே சத்வம் ரஜஸ் தமஸ் இப்படி பிரிச்சு இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கணும் அவர் எப்படி மூன்று விதமான பிராணம்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றாருன்னு எனக்கு புரியல அந்த இடம் அதனால ஐ இவர் ராதர் டேக்கிட்டஸ் திரிவிருத்துங்கறத வந்து ஆஹ் மூன்று விதமாக நீங்க சொல்லிருக்கே எதுன்னு இந்திரியம் விஷயம் தேவதை அவைகளை திருவிருத்த மூன்று விதமாக சொல்லியிருக்கீர்கள் அந்த திருவிருத்த வந்து சேந்திரிய இந்திரியார்த்த சாரி சேந்திரியார்த்த இந்திரியாக்கு அப்செக்டிவா எடுத்துக்கலாம் மூன்று விதமாக இருக்கக்கூடிய இந்திரியம் இந்திரியார்த்தம் இந்திரியத்துக்கு அதி தேவதை இப்படி அந்த பத்து விதமான பிராணங்கள் பிளஸ் இந்த மூணு இவைகள் தங்களால் கூறப்பட்டது துவயா ஈரிதகா உக்தகா எதா வர்ணாக எதிலிருந்து இந்த வர்ணங்கள் எல்லாம் வந்தனவோ தசிய விபூதி நகா வதஸ்வ இப்ப இனிமே என்ன சொல்லணும்ங்கிறது லிஸ்ட் பண்ண போற இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு வாக்கு எங்கே இருந்து வந்ததோ அந்த பிரம்மா முதலிய சப்தத்துக்கு வாட்சியமாக இருக்கக்கூடிய பதங்கள் சொல் வாட்சியம் பதங்களை சொல்லி வாட்சி சாரி வாட்சியமான பொருள்களை சொல்லியாச்சு வாச்சகமான வாக்கு இருக்கு அந்த வர்ணங்கள் எங்கிருந்து வந்தன அப்படின்னு கேக்கலாம் அல்லது வர்ணங்கறது பிராமணன் முதலிய ஜாதி வர்ணங்கள் இந்த வர்ணங்கள் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கலாம் ஆனா பின்னாடி வந்து வர்ணாசிரமாங்கிறத தனியா எடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல வர்ணாகாங்கிறத வந்து அதுக்கு உண்டான வாச்சக சப்தங்கள் எங்கிருந்து வந்தன அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு பிளஸ் எத்தனை விபூதிஹி அவருடைய விபூதிஹி அவரு பகவானுடைய விபூத்தினாலே சக்தி ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யங்களை பத்தியும் வதஸ்வ நக எங்களுக்கு கூற வேண்டும் வதஸ்வங்கிற பதம் நீங்க வந்து தேடி பார்த்தோன்னா வராது வதத்தேங்கிறது கிடையாது உம் ஆத்மனைபதம் இல்லை அந்த இடத்துல நகா எங்க எனக்கு கூறுங்கள் மேலும் என்னென்னங்கறத லிஸ்ட் பண்றது எத்த எந்த அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்துல அல்லது யாசு விபூதிஷு எந்த பகவானுடைய ஐஸ்வர்யங்களை எதிர்பார்த்து கொண்டு புத்திரை பௌத்திரை சகா சா விசித்திர ஆசன் பலவிதமான ஆகிருகள் உருவங்களை கொண்டு பிள்ளைகளுடன் புத்திரை பிள்ளைகளுடன் பௌத்திரை பேரன்களுடன் நப்திருபி கொள்ளு பேரன்கள் அவர்களுடன் கோத் பிறந்தவர்களுடன் பிரஜாக ஜனங்கள் விசித்திர ஆத்தையாக பலவிதமான ஆக்கிருத்திகளுடன் கூட உருவங்கள் வெளியில இருக்கக்கூடிய தோற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கு வேறுபெட்டதாக இருக்கு அப்படி விசித்திரமான ஒரு ஆக்கிருத்திகளை கொண்டவர்களான இந்த பிரஜைகள் ஆசன் எங்கு இருந்தனவோ எந்த ஒரு விபூதியில் இருந்தனவோ யாபிகி ததம் எந்த ஆக்ருதிகளை வைத்து எந்த பிரஜாபிகி எந்த பிரஜைகளினால் இவ்வுலகமானது வியாப்தமாக இருக்கும் நோன் வாட் இஸ் வாட் வி சி இன் ஃபிரண்ட் ஆஃப் அஸ் அதை இங்க காமிக்கிற சோ யாபிகி எவைகளினால் இவ்வுலகமே ததம் வியாப்தமாக இருக்கோ பர்வேடடா இருக்கோ அத பத்தியும்கா எல்லாமே இப்ப இனிமே நமக்கு வந்து நக வதஸ்வல போய் கனெக்ட் ஆக போறது இத வந்து பிராக்கெட் பண்ணி வச்சுட்டேன்னா பின்னாடி வரக்கூடிய எச்சப்தங்கள் எல்லாம் இந்த சப்தத்தோட கனெக்ட் ஆக போறது எங்கு புள்ள பேரன்களோட கூட பிரஜைகள் எல்லாம் பலவிதமான ஆக்கிருத்திகளோட இருக்காளோ அந்த விபூதியை பத்தி எனக்கு சொல்லுங்கோ எவைகளினால் இந்த உலகமே எந்த விபூத்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகமே வந்து அப்படியே வியாப்தமாக இருக்கோ அல்லது எந்த விபூதிகள் வந்து இந்த உலகத்துல பூரா நமக்கு தெரியறதோ இந்த கண் பூரா தெரியறதோ அல்லது பிரஜைகள் எங்கு வியாபிச்சு இருக்காளோ அந்த பிரஜைகள் எங்க இருக்கிறார்களோ அந்த ஒரு விபூதியை எனக்கு கூறுங்கள் அப்படிங்கலாம் அதாவது விதின் ஒரு ரெண்டு டபுள் பேரந்தசிஸ் போட்ட மாதிரி வரலாம்

மனு மன்ன்மந்தராி சிகி பிராம் பதிஹி பகவான் பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் ஆஹ் அந்த ஒரு நிமிஷம் இதுக்கு அதே அதாவது விதுரர் வந்து முன்னாடி பரீட்சித் கேட்ட கேள்விகளை தான் இங்க வந்து கேட்கிறாருங்கிறத வந்து மென்ஷன் பண்றாரு ஏவம் ஏதத் புரா பிருஷ்டா மைத்ரேயோ பகவான் கில இது பரீட்சித் பிரஷ்ன உத்தரதையா மைத்ரேய சம்பாதகா பிரஸ்தாவிதா ஸ்ரீதர சுவாமி கொண்டு வந்து கொடுத்துடுறாரு ஸ்ரீ சுகர்கிட்ட பரீட்சித்து முதல்ல கேள்வி கேட்டார் பரீட்சித் பிரஷ்னம் அந்த பரீட்சித்தனுடைய கேள்விகளுக்கு உத்தரதையா பதில் கூறுறதுக்கு ஆரம்பிக்கிறச்சு எப்படி சொல்றாரு நான் என்னமோ புதுசா சொல்லல விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்டார் மைத்ரேயர் வந்து டைரக்டா பகவான் தேர்ந்து வாங்கின அந்த ஞானத்தை தான் கிட்ட சொன்ன அதை தான் நான் இப்ப சொல்ல போறேங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா சோ விதுர மைத்ரேய சம்வாதக ஆரம்பிச்சது ஏவமே தத் புரா பிருஷ்டகா மைத்ரேயா பகவான் கிள சோ மைத்ரேயரான பகவான் கேட்கப்பட்டார் அதாவது பகவான் மைத்திரேயா பிருஷ்டகா அத நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு சொன்னது இருக்கே தானேவ யாவத் சமாப்தி யாவத் சமாப்தின்னு இந்த அத்தியாயம் முடியும் வரையில் அந்த பிரசனங்கள் விதுரர் கேட்ட பிரசனங்கள் என்னவோ எதற்காக மைத்திரேயர் பதில் கூற போறாரோ அந்த கேள்விகளை இந்த முடிவு வரையில் சொல்கிறார் இப்போ பிரஜா நாம் பதிகி சகா பிரஜை பிரஜா பிரஜாபதி நாம் பதிகி சகா பிரஜாபதிங்கரிச்சு பிரஜைகளினுடைய பதியாக இருக்கும் ஒவ்வொரு இந்த ரேஸ் ஆஃப் அதாவது அஹ் அஹ் பறவைகளினுடைய இனங்களுக்கு பிரஜாபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் பல பிரஜாபதிகள் முதல்ல பிரம்மா வந்து சிருஷ்டிச்சது யாருன்னா பிரஜாபதிகளை சிருஷ்டிக்கிறார் பேர் சிருஷ்டிக்கிறார் அவர்கள் தேர்ந்து கிளான் பறவைகளினுடைய கிளான் அதுக்கப்புறம் சர்ப்ப கிளான் ஒண்ணு இருந்தது மனுஷர்கள ஒரு கிளான் இந்த மாதிரி அப்சரஸ்திரீகள் இப்படி பல ஒவ்வொரு பிரஜாபதிகள் தேர்ந்தும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆச்சு அந்த பிரஜா பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் சகா கான் பிரஜாபத்தின்னு சக்லபே எந்த கல்பயத்திங்க ஒரு லிட்ல காரம் இங்க இருக்கு உற்பத்தி சோ நாம் பதிஹி பிரம்மா அவர் கதம் அகல்பயது யா எந்த பிரஜாபதிகளை முதலில் சிருஷ்டி செய்தார் அவர் அவருடைய பெயர்கள் என்ன அனுசர்கான் அனுசர்கான்ஸ்ட சர்க்கம் அதாவது சிருஷ்டிங்கிறது எப்படி இருந்தது பலவிதமான சிருஷ்டிகள் ஏற்பட்டது இல்லையோ அந்த சிருஷ்டிகளுக்குள்ள ஒரு அணு சிருஷ்டி அதாவது ஒரு கிரியேஷன் சப் கிரியேஷன் சப் சப் கிரியேஷன் இதெல்லாம் என்ன நடந்தது மனு மனுக்களை பத்தியும் மண்மந்தர அதிபான் ஒவ்வொரு மண்மந்தரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு டைம் சைக்கிள் இதெல்லாம் அந்தந்த டைம் சைக்கிளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒருவர் இந்த டைம்ேம்லந்து இந்த டைம் வரைக்கும் இந்த மனு அதிபதி அப்படின்னு சொல்றோம் அதிபர்கள் யாரு ஏதேஷா வம்சாச்ச வம்சாநுச்சரித்தானு உபரி அதஸ் ஏ லோகா பூமே மித்ராத்மஜ ஆசத்தை ஹே மித்ராத்மஜ மித்ரங்கடைய ஆத்மஜ பிள்ளை மைத்ரேய அதுதான் அவருடைய பெயர் சோ மித்ரஸிய அபத்தியம்புமான் மைத்ரேயா அது இங்க வந்து எப்படி அட்ரஸ் பண்ற விதுரர் மித்ராத்மஜ மித்ரனுடைய பிள்ளையாக இருக்கிறவரே ஆஹ் மித்ராயா ஆஹ் ஓகே ஏதேஷாமி வம்சான் ஏதேஷாங்க மனு மனுனாம் வம்சாக அதிபானாம் வம்சாக அதையும் எனக்கு சொல்லுங்கோ வம்ச அனுச்சரித்தானி ஒவ்வொரு வம்சத்திலையும் பிறந்த அரசர்கள் அந்த அரசர்களினுடைய ஒரு சரித்திரம் ஹிஸ்டரி இதெல்லாமும் எனக்கு சொல்லுங்கோ மேலும் பூமே பூமிக்கு மேல உபரி அகஹாச்ச கீழேயும் ஏ லோகாக சந்தி பூஹு புவ மகர் ஜனகா தபா சத்தியம் இப்படி ஏழு லோகங்கள் மேல ஈரேழு பதினான்கு புவனங்கள் சொல்றோமோ இல்லையோ சோ இப்படி மேல ஏழு புவனங்கள் பூமிக்கு அதக இருக்கக்கூடியது கூடியது அதல வித சுத்த பார்த்தால ரசாத்தலை பார்த்தால அப்படின்னுட்டு உங்களுக்கு அஹ் தலாத்தலை பார்த்தால அப்படி கீழே வந்து ஏழு லோகங்கள் இருக்கு இந்த லோகங்கள்லாம் ஏ லோகமாகச்ச ஆசாத்தே ஆசத்தே இருக்கின்றனவோ ஆஸ்தே இருக்கிறது

இன்னொன்னு இப்ப அதனால நம்ம வந்து அந்த விட்டுலாம் இப்ப அடுத்த தச்சப்தம் என்ன வருதுன்னா தேஷாம் அவைகளினுடைய உபரி அதஹாச்ச ஏ லோகா வர்த்தந்தே தேஷாம் சம்ஸ்தாம்னு இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆஹ் நான் அதை விட்டுட்டேன் பார்க்க மறந்து போயிட்டேன் சோ அதனால தேஷாம் அந்த உலகங்களினுடைய சம்ஸ்தாம் இருப்பு நிலை பெற்று இருத்தல் அதனுடைய ஒரு எப்படி எஸ்டாப்லிஷ் ஆகி இருக்கு வாட் இஸ் தி எஸ்டாப்லிஷ்மெண்ட் ஆஃப் தீஸ் வேர்ல்ட்ஸ் பிளஸ் பிரமாணம் இவைகளுக்கு என்ன ஒரு ஒரு எவிடென்சரி ப்ரூஃப் என்ன இருக்கு இந்த மாதிரி லோகங்கள் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் பூர்லோகசிய வர்ணைய பூலோகத்தினுடைய பிரமாணத்தையும் எனக்கு கூறு அப்படின்னா பூலோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்ன எப்படி எப்படி நம்ம வந்து அதை பிரமாணபூர்வகமாக புரிஞ்சுக்க முடியும் பூலோகத்தினுடைய அமைப்புகள் என்ன இதையும் சொல்லுங்க மனு மானுஷ தேவை சிருப்ப பதத்ரினாம் வத நஹ சர்க்க சம்யூஹம் கார்ப சுவேத துவிஜ உதாம் இந்த மனுஷியர் கா கார்ப கர்ப்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே நாலு வகைப்படுறா அவளுடைய உற்பத்தி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கேட்டகிரியா பிரிச்சிருக்கா நாலு கேட்டகிரி ஒன்னு கர்ப்ப கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய ஆஹ் பிராணிகள் ஸ்வேத வேர்வை அழுக்கு இதுல இருந்தெல்லாம் வரக்கூடிய பிராணிகள் அதெல்லாம் அந்த புழு பூச்சி இதெல்லாம் வந்து ஸ்வேத இப்ப வேர்வ அழுக்கிலிருந்து வரக்கூடியது அஹ் அதுக்கப்புறம் த்விஜ துவர்ஜாயத்தை இரண்டு முறை பிறக்கின்றன இந்த இடத்துல த்விஜங்கிறது முதல்ல அண்டரூபேன பிரதமம் பிறக்கின்றன அதுக்கப்புறம் அண்டத்துல இருந்து இன்னொரு ஒரு பிறப்பு சோ முதல்ல எஃகு அதுக்கப்புறம் எஃகுல இருந்து ரெண்டாவது விதமாக ஒண்ணு பிறக்கிறது அதனால த்விஜகும் இந்த பறவை பாம்பு பள்ளி இதெல்லாம் உங்களுக்கு வந்து த்விஜங்கிறது வரும் உத் இந்த வெடிச்சிண்டு வரக்கூடியது அதாவது ஒரு ஒரு பீஜம் இருக்குன்னா மரங்கள்லாம் பூமியை வெடிச்சுண்டு வெளியில வரக்கூடியது அது உங்களுக்கு மரம் செடி கொடிக்கு தான் வந்து உத்வித்துங்கிறோம் இதுதான் நாலு வகைப்படுறது பிராணிகள் கார்ப துவிஜ உத்பிதாம் திரியங் மனுஷ திரியக் ஜாதிகள் அதாவது விலங்குகள் மிருகங்கள் மனுஷியர்கள் தேவர்கள் இவர்களினுடைய மேலும் சரி சிற்ப பாம்புகள் பதத்ரினாம் நாம் பறவைகள் இவைகளினுடைய சர்கூகம் சர்கத்தினவிம் கேட்டகரி கிரியேஷன் அதை நகாவத அதை எனக்கு கூறுங்கள் குண அவதாரைஹி விஸ்வசிய சர்க்கஸ்தி அப்பய ஆசிரியம் சிருஜதா ஸ்ரீனிவாசஸ்ய வியாசக்ஷ உதார விக்கிரமம் இந்த குண அவதாரங்களை வைத்துக்கொண்டு குணங்களை வைத்துக்கொண்டு அவதாரம் எடுத்து ஒவ்வொரு தடவையும் இந்த உலகத்தினுடைய விஸ்வசிய சர்க்க சிருஷ்டி ஸ்திதி பாலனம் அப்பய சம்சாரம் இதற்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச சிருஜதா ஸ்ரீனிவாசஸ்ய இத சிருஷ்டி செய்யக்கூடிய கூடியவரான லக்ஷ்மிபதியான ஸ்ரீய்பதியான பகவானுடைய உதார விக்கிரமம் வியாச்சக்ஷ விஸ்வசிய உலகத்தினுடைய சர்க்க ஸ்திதி அப்பய ஆசிரியம் அவ இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது இதை சிருஷ்டி செய்யக்கூடிய பகவானுடைய ஒரு விக்கிரமம் சரித்தம் அதுதான் உங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் காரணபௌத்தமாக இருக்கு இதை சிருஷ்டி செய்யக்கூடியவராக அல்லது இந்த இத வந்து கனெக்ஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா விஸ்வசிய சர்க்கஸ்தி ஆப்த ஆசிரியம் சிருஜதா ஸ்ரீனிவாசஸ் அந்த மாயையே உற்பத்தி செய்யக்கூடியவரான பகவான் விஸ்வ உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது பிரம்மான்னு எடுத்துக்கலாம் அல்லது மாயைன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்தையுமே சிருஷ்டிக்க கூடியவர் யாரு அப்படின்னா சிருஜதா ஸ்ரீனிவாசா ஸ்ரிஜன்னு ஸ்ரீனிவாசஹா சத்ருபதி ஷஷ்டி ஜக்தியில இருக்கும் சோ இதை சிருஷ்டி செய்யக்கூடியவரான ஸ்ரீனிவாசஸ் விஷ்ணுவனுடைய குண அவதாரைகி அவருடைய பலவிதமான குணங்கள் அந்த குணங்களினால் என்ன ஒரு அவதாரங்களை எடுக்கிறாரோ அந்த அவதாரங்களினால் அவருடைய பலவிதமான செயல்கள் புரியறாரே அந்த உதார விக்ரமம் வெரி நோபல் ஆக்ட்ஸ் தட் ஹி பெர்ஃபார்ம்ஸ் டியூரிங் ஹிஸ் அவதாரம் அந்த ஆக்ட் எல்லாத்தையும் எனக்கு வந்து வியாசக்ஷ